பிரேசலாட் வேதம் அப்படிங்கிற தமிழ் பைபிள் ஆப்பை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி முக்கியமான ஒரு செட்டிங்ஸை தான் நம்ம கற்றுக்க போகிறோம் இது இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பைபிள் வாசிக்கிற எக்ஸ்பீரியன்ஸையே வந்து அது மாற்றிடும் இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ செட்டிங்ஸ்க்கு எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா மேலே ஒரு இந்த வீல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வரலாம் இல்லைன்னா உங்களுக்கு சைடில் இருந்து ஒன்று மூணு நான்காவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ அந்த உடனே முதல் செட்டிங்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பைபிள் செட்டிங்ஸ் ஸோ முதல்ல உள்ளே வருவோம் ரோமனைஸ்டு வேர்ஷன் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு தமிழ் படிக்க தெரியாத பிரச்சனை இருக்குது ஸோ அந்த தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியும் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கிலீஷ்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது தமிழ் தமிழ் எழுத்தை வந்து ஆங்கிலத்தில் எழுதுறது ஸோ அதை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரோமனைஸ்டு வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் பைபிள் படிச்சுக்கலாம் இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆகலை ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தமிழ் வேதாங்க மொத்தம் வாசிச்சுக்கலாம் இன்னும் கொஞ்ச நாளில் இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் ரோமனைஸ்டு வருஷனுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி அது மாறிடும் ரெண்டாவது ரொட்டேட் ஸ்க்ரீன் டு என்டர் ஸ்லைட் ஷோன்னு இருக்குது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேதம் வாசிச்சிட்டு இருக்கிறீங்க குறிப்பிட்ட இந்த அதிகாரத்தை இருக்கிறீங்க டக்குன்னு ஃபோனை வந்து இப்படி திருப்புறீங்க அப்படின்னு வச்சுப்போமே ஃபோனை திருப்பிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்லைட் ஷோக்கு போயிடும் அந்த ஆப்ஷனுக்காக தான் அது வந்து அந்த ஆப்ஷன்ஸ் என்ன எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம் ரொட்டேட் ஸ்கிரீன் டு என் ஸ்லைட் ஷோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் த ஸ்க்ரீன் லாக் இருக்கும் நீங்கள் வேதம் வாசிட்டே இருப்பீங்க வாசிக்கும் போது டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் ஆகிடும் அதை வந்து ப்ரிவென்ட் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் ஸ்க்ரீன் லாக் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் அடுத்து கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புக் ஸ்பிக்கர் அதாவது நீங்கள் புத்தகத்தை பிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஆயாகவும் யாத்திரையாகவும் எந்த புக்கு வேணும்னு சூஸ் பண்ணுறது அதில் வந்து எனக்கு ஃபுல் நேம்ஸ் வேணாம் எனக்கு ஷார்ட் நேம்ஸ் இருந்தால் போதும் அப்போ தான் டக் டக்குன்னு பைபிளுக்கு மாற்றிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீட் பைபிள்க்குள்ள போயிட்டு புக்ஸை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மாதிரி உங்களுக்கு ஷார்ட் நேமாக காட்டும் நீங்கள் இந்த ஒரே லைனில் மூணு புத்தகங்கள் வந்துடும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு கம்மி ஸ்பேஸ்லேயே நிறைய புத்தகங்கள் கண்ணை பார்க்க கண்ணால் பார்த்து டக் டக்குன்னு அந்த புத்தகங்களுக்கு நீங்கள் போய்க்கலாம் ஒரு ஆப்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பைபிள் செட்டிங்ஸ் இருக்கும் அதில் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டிங்ஸ் இருக்கும் கம்பேர் பைபிள் எனேபிள் பண்ணுறிங்களா எனேபிள் பண்ணால் என்ன வேர்ஷன் இப் பை டிஃபால்ட் வந்து கிங் ஜேம்ஸ் இருக்குது நான் வேணால் பைபிள் இன் பேஸிக் இங்கிலீஷ் கொடுக்குறேன் ஏன்னால் நீங்கள் வந்து பைபிள் படிக்கிறவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா ஒவ்வொரு தடவையும் இங்கே போய்ட்டு கம்பேர் பைபிள் கொடுத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அதிகாரத்தை மட்டும் அது என்ன பண்ணும் கம்பேர் பைபிளில் காமிக்கும் ஆனால் இந்த செட்டிங்ஸ் எனேபிள் போது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா அதிகாரங்களும் பார்த்தீங்கன்னா மேலே தமிழ் வார்த்தையும் கீழே ஆங்கில வார்த்தையும் போட்டு உங்களுக்கு முழு அதிகாரமே கம்பேர்பைபிளாக உங்களுக்கு இது வந்துடும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்லைட் ஷோ அந்த ஸ்லைட் ஷோ பேஜில் வந்து மேலே வந்து என்ன வசனம் அந்த தானியல் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அப்படின்னு காட்டுற அந்த டைட்டில் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது இது வேணும்னா வச்சுக்கலாம் வே ஸ்பிக்கர் அப்படின்னா இது இது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வசனத்தை ஒரு வசனத்தை நீங்கள் வந்து ஸ்லைட் ஷோக்குள்ளே போயிட்டீங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ஸ் ஸ்பிக்கர் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்கோ அதை அத்தனை வசந்தை காட்டும் நீங்கள் அந்த வசனத்தை சூஸ் பண்ணி டக்குன்னு போயிடலாம் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு இப்படியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தள்ளிக்கலாம் இல்லை எனக்கு அந்த வேர்ஸ் ஸ்பிக்கர்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த செட்டிங்ஸில் இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம் ஸோ பை டிஃபால்ட் இது ஆனில் இருக்கும் இந்த ஆடியோ செட்டிங்ஸை வந்து நான் ஆடியோ பைபிள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை போய் பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ பாய்